ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதனையே அழகுராஜா வணக்கம் நண்பர்களே இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகளுடைய பாதிப்பும் எதிரிகள் தொல்லையுடைய பாதிப்பும் சேர்ந்துருக்கு இப்போ எதிரிகள் ஒன்று ஏவல் வெள்ளி சூன்யம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுறாங்க அல்லது தீய சக்திகள் அப்படிங்கிறத வந்து வெளியில் வந்து நம்ம கட்ட தேரத்தில் போகிறதுனால நம்மளுக்கே உடம்புல எஃபெக்ட் ஆகிடுது இது பொதுவாக பெண்களுக்கு அதிகமாகுது இப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நேரத்துக்கு கூட ஒரு பொண்ணு வந்து பேசுனாங்க கோவிலேருந்து இந்த மாதிரி சார் எனக்கு உடம்புல கழுத்து வலிக்குது அடிவேர் வலிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தீயசக்திகளுடைய பாதிப்பு தான் இதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது இப்படி இந்த சக்திகள் பாதிப்பு நீங்கிறதுக்கு என்ன செய்யலாம் தீயசக்திகள் ஒருத்தர் உடம்புல இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து புடனி வழின்னு சொல்லுவாங்க இந்த சோழற கழுத்துக்கு பின்னாடி இந்த இடமும் சோழறும் வலிக்கும் ரெண்டு பக்கமும் சோழற வலிக்கும் அதுக்கடுத்து காரிய தடையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்க மூவ் பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யணுன்னு நல்லா முடிவு பண்ணியிருப்பாங்க எல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை அவங்களால செய்ய முடியாது அது மாதிரி காரிய தடையை கொடுக்கறது உடல் வலியை கொடுக்குறது எல்லாமே உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் என்னமோ அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் தீய சக்திகள் இப்போ காற்றுக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்தவங்க நம்மளுக்கு ஏவல் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இப்படிப்பட்ட காற்று ஏவல் பிள்ளி சூனிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு நிறைய பரிகார முறைகள் நம்ம எத்தனையோ சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தாலும் அந்த அந்தம்மா கேட்டாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி அதுக்காக இந்த பதிவு இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு வாசல்ல எப்பயுமே தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கல் உப்பும் சேர்த்து தொழிலுங்க வாசம் தளைக்கும் போது பச்சை ஒரு பீஸும் கல் உப்பும் சேர்த்து தொழிலைங்க வீடு தடைக்கும் போது பச்சைக்கர் பூரமும் கல் உப்பும் சேர்த்து பண்ணுங்கள் இதுக்கடுத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரிங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உடம்புல உள்ள தீ பாதிப்பு நீங்கள்னு சொல்லி ஒரு கோழி முட்டை சரிங்களா நாட்டு கோழி முட்டை தான் இல்லை எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முட்டை ஒரு எலுமிச்சை அம்பழம் கல் உப்பு கொஞ்சம் ஒரு முட்டை ஒரு எலுமிச்சை அம்பளம் கல்ப்பு இது மூணும் எடுத்து உங்களுடைய தலையை சரிங்களா உங்களுடைய தலையை இப்படி பதினெட்டு முறை ரேஷன் சுற்றுறீங்க இப்படி சுற்றிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய தலையிலேருந்து முகத்தில் அப்படியே சரிங்களா நாலு முறை என் உடம்புல உள்ள தீயசக்திகள்லாம் நீங்கணும்னு சொல்லி இப்படியே வந்து சொல்லிவிட்டு இது மந்திரங்கள்லாம் இருக்குது மந்திரம் வேண்டாம் ஓம் ஆம் ஓம் பஞ்சாட்சர் ரூபி தோசம் நீங்கள் நசிமசுவாகனு சொல்லலாம் சகலதோசம் சகல பாவம் உங்களுக்கு சகல சாபம் சகல பாவம் சகல தோஷம் மூணு நீங்களும்னு கூட சொல்லி சொல்லலாம் நசு மசேசி போகணும்னு சொல்லலாம் நீங்கள் மந்திரம் சொல்ல தெரியாதவங்க அப்படியே வந்து உடம்புல இருந்து இறக்கி கொண்டு போய் உங்களோட வீட்டு பக்கத்தில் முச்சந்தி இருக்கும் இல்லையா முச்சந்தின்னு சொன்னால் மூணு முக்கு ரோடு மூணு ரோடு நாலு ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் முச்சந்தின்னு சொல்லுவோம் மூணு ரோடு ஜாயின்ட் ஆகிற இடத்துல உங்கள் வீடு கொஞ்சம் தள்ளி ஏதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க செஞ்சு போட்டையும் நல்லது செய்ய வேண்டிய கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடம்புல உள்ள தீய சக்திகள் பாதிப்பு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தாட்டு என்ன உள்ளவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க எதையாவது தாண்டிக்கிட்டோம் அப்படின்னு தாண்டு கோடம் இருக்கிறவங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான பரிகாரம் மீண்டும் ஏதேனும் சந்தேகம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் திருநம்பர் கால் பண்ணுங்கள் அப்படி கால் பண்ணி நான் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் போடுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த சந்தேகம் எதுக்க முடியுமா இது என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரையே நான் அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நம்மளுடைய ஜோதிட விஷயங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைய உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்